கருவா கொட்டை. ஒரு பாக்கெட்டுக்கு 7 ரூபா கொடுக்குறாங்க. கஷ்டம் தான். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு இந்த காணொலி கூடாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தரலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். முதலாவது இப்போ வந்து இந்த கருவா தோட்டத்துக்கு நினைக்கிறோம், கருவா கட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இனி வந்து கருவா பட்டைகளை எடுக்க போகிறோம். எடுக்கிற பட்டைகளிலிருந்து நல்ல குவாலிட்டியான கருவா பட்டைகளிலிருந்து 1 கிலோ உங்களுக்கு வந்து தர்றதுக்கு நான் யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் தர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதோட இந்த டைமில் வந்து கருவா கொட்டைகள் நிறைய இருக்குது, கருவா கொட்டைகள் பழங்கள் நிறைய இருக்குது. அதுவும் உங்களுக்கு வேணுமா, ஃப்ரீயாக தர முடியும். தொடர்ச்சியாக ஃபுல்லாக காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்ன எப்படின்னு சொல்லி நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக மிஸ் பண்ணாமல் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் நண்பா, ஹாய் மக்களே, காலை வணக்கம். இப்போ டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 7 மணி ஆயிடுது. ஆனால் வந்து வெயில் இல்லை, காலையிலே சரியான மழை. இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடித்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பாருங்கள் பின்னுக்கு. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கருவா தோட்டத்துக்கு நடுவில் தான் இருக்கிறேன். இந்த காணொலியில் வந்து முழுமையான கருவா செய்கை தொடர்பான, கருவா பட்டைகள் எப்படி எடுக்கிறது, கருவா கன்றுகள் எப்படி உற்பத்தி செய்கிறதுன்னு சொல்லி முழுமையான ஃபுல் டீட்டெயிலோடு இந்த காணொலி வந்து உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் நண்பா. யாராவது புதுசாக என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக காணொலியை பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னுக்கு முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கருவா தோட்டத்துக்கிலிருந்து நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு வந்து மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். ஸ்பாட்டுக்கு வந்துடுற நண்பா. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவா கன்றுகளை உற்பத்தி செய்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவா கன்றுகளை உற்பத்தி செய்கிறதுக்கான பக்கெட்டுகள் வந்து பேக் பண்ணி கொண்டுருக்காங்க. பக்கெட்டில் வந்து மண் நிரப்பி கொண்டிருக்காங்க பாருங்கள். வீடியோ காரணம் கமண்ணே ஒக்கமே சிங்களே. அங்கே முன்னுக்கு பைக் பண்ணி கொண்டிருக்கிற பக்கெட்டெல்லாம் வந்து பின்னுக்கு இந்த வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து இங்கே லைனில் அடிக்கொண்டிருக்காங்க பாருங்கள். இது லட்சக்கணக்கான பக்கெட்டுகள் இருக்குது இதுக்குள்ளே. இந்த பக்கெட்டில் பாருங்கள், இதெல்லாம் வந்து கொட்டைகளை போட்டு வந்து மூடி வச்சுருக்காங்க. இன்னும் கண்டுகள் வரையில, நான் இது வந்து கண்டுகள் எத்தனை நாளில் வரும்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். கண்டுகள் வரும் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி கருப்பு கொட்டைகளை வச்சுட்டு இந்த இதால் மூடி வச்சுருவாங்க. இது கொஞ்சம் சின்ன பக்கெட்டு, முன்னுக்கு பேக் பண்ணி கொண்டிருக்கிற வந்து பெரிய பக்கெட்டுகள். கருவா கொட்டை இருக்காம் இந்த முன்னு போயிட்டுருக்கு அண்ணா காட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார். நம்ம முகத்து இன்னைக்கு பேக் பண்ணீங்களா இதெல்லாம்? இதெல்லாம் இன்னைக்கு பேக் பண்ணது. ஆஹா, இது எப்படி ஒரு ஆள் பேக் பண்ணுற கணக்குக்கா சல்லி என்ன மாதிரி? ஒரு பாக்கெட்டுக்கு 7 ரூபா கொடுக்குறாங்க. கஷ்டம் தானே. இது பெருசு பாக்கெட் தானே, பெரிய ஆஹா. சரி, நன்றி, போயிட்டு வரோம், குறைவு வரோம். சரி, சரி, பாய். இன்னும் கன்றுகள் முளைக்கலை. நாங்கள் முளைச்ச பிறகு இன்னும் ஒரு கிழமையில் இன்னொரு கிழமையில் வந்தால் இங்கே வந்து கன்றுகள் முளைச்ச இதையும் பார்க்க முடியும். சின்ன பக்கெட் பெரிய சைஸ்லாம் பேக் பண்ணி கொண்டிருக்காங்க. அதில் வந்து பெரிய பக்கெட்டுக்கு வந்து ஒரு பக்கெட்டுக்கு 7 ரூபாயாம். ஆனால் அது ஃபுல்லாக ஈரமான களிமண் நண்பா. அதில் வீடியோவில் பார்த்துருவீங்க, சரியான கஷ்டம்தான் அந்த வேலை. இன்னொரு நாளில் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நண்பா. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவா கன்றுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற ஒரு இடம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து வேறு வேறு நாட்களில் வந்து பயிரிடப்பட்ட கருவா கன்றுகள் வந்து இங்கேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கெட்டில் நம்ம கிட்டத்தட்ட 10 விதைகள் மாதிரி நாட்டப்பட்டு பயிரிட முளைக்க வைக்கப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அந்த முளைச்ச டைமில் இருக்கிற அந்த கன்றுகள் வந்து ஒரு கலர்லையும், அடுத்து கொஞ்சம் வளர்ந்த கன்றுகள் வந்து வேறு வேறு கலர்கள்லையும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருக்குன்பா. கருவா கன்றுகளை உற்பத்தி செய்கிற இடங்களை பார்த்துருப்பீங்க நண்பா. இதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப இப்போ கருவா தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே இருந்து கருவா தடிகளை வந்து எப்படி கட் பண்ணி பட்டைகளை எப்படி எடுக்கிறன்ற வரையான காணொலியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் நண்பா. இது பாருங்க, கருவா கொட்டை, கருவா பழம், காய், இதுக்குள்ளே நிற்க முடியாது நண்பா. ஃபுல்லாக நுழம்பு, கீழேருந்து பூச்சியெல்லாம் மேலே ஏறி வருது. என்ன ரீசன்னு சொன்னால் பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சு மரம் ஃபுல்லாக தண்ணி, கீழே வந்து ஃபுல்லாக ஈரம். நாங்கள் நேற்று கட் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ண ட்ரீயில் வந்து பாருங்கள் அவ்வளோ கருவா கொட்டைகள் இருக்கு, நிறைய கொட்டைகள் இருக்கு. இந்த ட்ரீ ஃபுல்லாக வந்து கருவா கொட்டைகள் பாருங்கள் நிறைய இருக்கிறன்பா. பட் ஒன்றுமே செய்யலை, அது அவங்க கட் பண்ண டைமில் வந்து இருந்தால் ஒன்றுமே செய்யலை, அவங்க காயோடு சேர்த்து தான் கட் பண்ணணும், வேறு வழி இல்லை. பட் அவ்வளோ வேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கேருந்து கட் பண்ண கம்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு போக வலிக்கிட்டாங்க. இதில் பாருங்கள் நண்பா, கட் பண்ணின கம்புகள் வந்து மூண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒன்று பெரிய கம்புகள், அடிப்பகு கம்புகள், அடுத்தது இது வந்து நடுவில் இருக்கிற கம்புகள், இது வந்து ஆகலும் சின்ன கம்புகள், மேலே நுனி பக்கத்தில் இருக்கிற கம்பு. இதில் பாருங்கள் இவங்க கட் பண்ணுற கத்தி இருக்குது பாருங்கள், எவ்வளவு கூரான கத்தின்னு பாருங்கள். கத்தியின் ஷேப் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் சரியான கூரான கத்தி நண்பா. என்னோட சொன்னால் இது நாங்கள் சும்மா கம்பு விட்டுற மாதிரி இந்த கருவா கம்புகள் ஒட்ட முடியாது. ஓகே நண்பா, தோட்டத்துக்குலேருந்து கீழே போவோம். கீழே போயிட்டு அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம், எப்படி பட்டு எடுக்காங்கன்னு பார்ப்போம். கத்தி பாருங்கள், ரெண்டு கத்தி இருக்கு. ஃபுல்லாக வந்து பாருங்கள், காடு மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக க்ளீனாக இல்லை, கீழே வந்து நிற்கிற டேஞ்சர் தான், பாம்புகள் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரீயில் பாருங்கள், இதில் வந்து நிறைய கம்புகள் இருக்குது நண்பா. இது வந்து இன்னும் அந்த பட்டை எடுக்கிற அளவுக்கு வரையில் இன்னும் இதில் வந்து ஒரு பெரிய கம்பு இருந்திருக்கு, அது மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு பெரிய கம்பு இருக்குது, ஆனால் கட் பண்ணலை. இதோட சேர்த்து இன்னொரு பெரிய கம்பு இருந்திருக்கு, அதை கட் பண்ணிட்டாங்க. அதே குறைஞ்ச காலப்பகுதி வந்து 6 மாதங்களுக்கு ஒருக்கா கட் பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்க. அப்படி வெட்டணும்னு சொன்னால், ஃபுல்லாக வெட்டினோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒருக்கா கட் பண்ண முடியாது. கருவா பட்டையை சாப்பிடணும்னா விக்கல் எடுக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சொறி சொறி மாதிரி இருக்குது இந்த கம்புகள். அப்போ இதில் வந்து இதை பாருங்கள், இதில் நல்லா தெரியும் சொறி சொறி மாதிரி இருக்குது. பட்டை வந்து ஒரு வெளிப்பக்கம் வந்து சொறி சொறி மாதிரி இருக்குது. இதே வந்து இந்த கம்பு பாருங்கள், இது வந்து சொறி சொறி மாதிரி இல்லை, அழுத்தமாக இருக்குது. இந்த சொறி சொறி மாதிரி இருக்க கம்பில் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து குவாலிட்டி இல்லாது. இந்த குருத்துகள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கருவா மரங்களில் வந்து எந்த பகுதியுமே கழுவியில் நண்பா, இலைகளில் இருந்து தண்டில் இருந்து அதில் பட்டை எடுத்தப்புறம் இருக்கிற கம்பிலிருந்து எல்லாமே வந்து விற்கக்கூடிய பொருள் தான். மூன்றில் ஒரு வீதம் வந்து இந்த கருவா இந்த பட்டைகள் எடுக்கிறாக்களை வந்து மூன்றில் ஒரு வீதம் லாபத்தில் வந்து மூன்றில் ஒரு வீதம் வந்து கொடுக்கணும். இன்றைக்கு வந்து இவங்களோட வேலை முடிஞ்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு 7 அரைக்கு முதல்ல வந்து இன்றைக்கு வந்து கட் பண்ணுற வேலை முடிச்சிட்டாங்க. என்னென்னு சொன்னால் வெயிலுக்கு முதல்ல இங்கேருந்து கட் பண்ணி ஒரு அவங்களால் இன்றைக்கு பட்டை எடுக்கக்கூடிய கம்புகள் மட்டும்தான் இன்றைக்கு கட் பண்ணுவாங்க. கம்புகள் எல்லாம் வெட்டிட்டாங்க, இப்போ வந்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. கீழே போயிட்டு என்ன செய்வாங்கன்னு சார், இனி சிபி பட்டை எடுக்க போகிறாங்க. நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். கம்பு வெட்டுறதை பார்த்துட்டிங்க, இப்போ நாங்கள் கம்பில் இருந்து கருவா கம்பிலிருந்து எப்படி பட்டை உரிச்சு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம்.
எப்படி பட்டம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்க தானே. தொடர்ச்சியை பாருங்கள், இன்னும் விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், பின்னுக்கு நேற்று வந்து இவங்க வந்து ரெண்டு நாளாக கட் பண்ணி கொண்டிருக்காங்க. நேற்று முந்தின நாள் கட் பண்ண அந்த கருவா பட்டைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இதில் இந்த ஒன்று எடுத்து பார்க்கலாம். ரெண்டு மூணு நாள் பட்டைகள் எடுக்கப்பட்ட தடி, இதெல்லாம் நல்லா காஞ்சா பிறகு நீ புரோக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், இதில் இவங்க இந்த கருவா பட்டைகளை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டார்டில் அந்த பட்டைகளை வந்து கம்புகளை வெட்டி எடுத்த பிறகு இதால் வந்து மேலே இருக்க அந்த சொறி சொறி மாதிரி இருக்கிற அந்த தோலை வந்து சும்மா சுரண்டி எடுப்பாங்க. இதால் இந்த டூல் எல்லாம் வந்து சுரண்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த மிஷின் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ முதல்ல வந்து கையால் தான் இந்த மாதிரி வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பித்தளையால் இருக்குது, பித்தளை கம்பிகள். இதை வச்சு கையால் தான் முதல்ல வந்து அந்த மாதிரி கையால் உருட்டி தான் செய்கிறது. இப்போ வந்து அதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், இதில் இன்னொரு டூல் இருக்குது. இது வந்து பட்டைகளை உரிச்செடுக்கிற இந்த இப்போ உரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் கொஞ்சம் பாருங்கள், நிறைய இருக்குது இதில். இது வந்து பட்டை சீவைக்கில் வந்து கைக்கு கை விரல்களுக்கு போடுறது. இப்போ கை விரல்களில் காயம் வராமல் கை விரலில் இதை போட்டு தான் வேலை செய்வாங்க. ரோல் பண்ண பட்டைகள் வந்து மேலே காய போட்டிருக்காங்க பாருங்க. இதில் ரெண்டு ரோல் இதுக்குள்ளே காய போட்டிருக்காங்க. அங்கால அடுத்த பில்டிங்குக்குள்ள இன்னும் ஒரு லைனில் காய போட்டிருக்காங்க பாருங்க. இன்றைக்கு இன்றையான் வேலை முடியுது நண்பா. இன்றைக்கு வேலை முடிய கட்டது வந்துட்டுது. கடைசி கட்டம் வந்து அந்த அம்மா செய்கிறாங்க பாருங்கள். ஓகே நண்பா, ஒரு மாதிரி இந்த காணொலியின் இன்றைக்கு வந்தாச்சு. இந்த காணொலி ஃபஸ்ட்டாக எடுக்க தொடங்கினதுக்கும் இன்றைக்கும் வந்து இன்றைக்கு கடைசியாக ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இடைவெளி ஆகிட்டு நிறைய காரணங்களால் கொஞ்சம் நல்லா லேட் ஆகிட்டு. இருந்தாலும் இந்த காணொலி எப்படியாவது முடிக்கணுன்றதுக்காக இன்றைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். 1 கிலோ நல்ல குவாலிட்டியான கருவா பட்டைகள் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தாரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸி தான். முதலாவது வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய கண்டெக்ஸில் இருக்கிற யாராவது 5 பேருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு யாராவது 5 பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஊடகத்தின் மூலம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினதையும் ஷேர் பண்ணினதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து குரூப்புடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு ஜாயின்ட் ஆகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அதில் அந்த குரூப்பில் போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் டைரெக்டாகவும் அனுப்ப முடியும். அதோட வந்து உங்களோட பேர் அட்ரஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து போட்டுருங்க. அவ்வளோதான் நண்பா, ஈஸி. இதை நான் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய காலம்
இந்த யூடியூப் தளத்தில் பயணித்து இப்போ நாங்கள் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஒரு விடயத்துக்காக தான், அந்த விடயத்துக்காக தான் உங்களுக்கு நான் இந்த சின்ன ஒரு கிஃப்ட் தரலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் பயணித்து நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கின நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாருக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.